அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மகிழ் திருமேனி கூட சில படங்கள் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துருக்கேன். எனக்கு உங்கள் எல்லோரும் மாதிரியும் அவரோட குரல் ரொம்ப பிடிக்கும். அந்த குரல் குரலை விட அந்த குரல் பின்னாடி இருக்கிற எண்ணங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஐடியல்ஸ் அவர்கிட்ட இருக்கும். அது எப்பவுமே நான் பார்ப்பேன். முதல் படத்துலேருந்து அவர் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து தூய தமிழ் சொற்கள் நம்ம பாட்டில் பயன்படுத்தலாம், வேற்றுமொழி சொற்களை வந்து நம்ம தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போதும், அது மாதிரியான பாடல்கள் அவர் படம் இல்லாமல் நான் வெளியில் எழுதும்போதும் தனி இசை பாடல்கள் எழுதும்போதும் என்னை அவர் அழைச்சி எனக்கு இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பாடல் கேட்ட உடனே இந்த நீங்களாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு நான் யூடியூப்பில் தேடினேன். அதை உங்களோட பேர் பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு பாராட்டுவார். ஒரு நல்ல ஒரு தமிழ் மேலேயும் இசை மேலேயும் நல்ல ஒரு காதல் உள்ள ஒரு இயக்குனர். அவரோட படங்களுக்கு அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த ஜானா வந்து எப்பவுமே ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் பேக்ட்ராப்பில் வச்சுட்டு ஒரு நல்ல படங்கள் வந்து வரிசையாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாகவே பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதும் டீசர் பார்க்கும்போதும் நான் தான் ஃபீல் பண்ணேன். மீகாமன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி தடையற தாக்கா ஆகட்டும், ஒவ்வொரு படமும் வந்து அவ்வளோ இன்டென்சிட்டி கொண்டு வந்திருப்பார். ஸோ அந்த கேரக்டர்ஸில் இருக்கிற இன்டென்சிட்டியை வந்து ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது வந்து சொல்லும்போது வேறு, அதை எடுத்துகிட்டு வரும்போது வேறு. இந்த படத்தில் ரெண்டு பாடல்கள் நான் ஒர்க் பண்ணேன். நம்ம அருண்ராஜ் கூட, அருண்ராஜ் வந்து ரொம்ப நல்ல ஒரு கண்டுபிடிப்பு, ரொம்ப அழகான ஒரு மென்மையான ஒரு இசை கொடுத்துருக்காரு. ரெண்டு பாடல்கள் பண்ணேன். ரெண்டு பாடலுக்கும் இசை வந்து அவ்வளவு அருமையாக இருந்துச்சு. அந்த பாடல் வந்து முதல் பாடல் இனகி பாடல் வந்து வேலை பார்க்கும்போது நான் எழுதிட்டு இருந்தப்போ அந்த வரிகள் எழுதினேன். அருகே நீ இருந்தால் என் கைபேசி வாய்மூடுமே, தலை சாய்த்து நீ சிரித்தாயெனில் என் தேநீரில் தேன் கூடுமே அப்படின்ற அந்த வரியை எழுதிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னோட மனைவி பக்கத்தில் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட நான் அதை படித்து காட்டினேன், அதை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க நல்லாயிருக்கு, ஆனால் அடுத்த வாட்டி நான் வந்து டீயில் வந்து நீங்கள் இனிப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்னால் நான் தலை சாச்சு சிரித்தா போதுமான்னு சொல்லி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அருகே நான் பக்கத்தில் இருக்கும்போது உங்களோட கைபேசி வாய் மூடுமான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பாட்டு எழுதும்போது வீட்டில் தான் பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. அந்த பாட்டு, அந்த வரிகள், நான் எழுதின வரிகளை வந்து எவ்வளோ அழகாக ஒரு காட்சியாக மாற்றிருக்காரு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது அந்த அந்த ஒரு ஒரு காட்சி ஒன்று போட்டு காட்டினாங்க. அந்த ஒரு நிலைக்கடத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேள்வி என் கூட வந்து ஒரு காஃபிக்கு வரியான்னு சொல்லி கேட்கறது இல்லை. எப்பவுமே அந்த ஒரு க்வெஸ்சன் நம்ம கேட்கும்போது அதில் எந்த இடத்துல தப்பு இருக்குது, எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம், அதில் எந்த சொல் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயோ இல்லை அந்த ஒரு சொல்லலையோ இருக்கிற ஒரு சின்ன ஒரு வேரியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தோட ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த தடம்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ, அந்த க்ளூவை தேடிக்கிட்டு போகிற ஒரு விஷயத்தை காதல்லையும் கொண்டு வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இட்ஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அந்த ரொம்ப அழகாக அதை வந்து அருண் பண்ணியிருந்தார். அருணும் நாயகியும் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த காட்சி அமைப்பு. இன்னொரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த படத்தில் வந்து, அது இன்னைக்கு காட்ட முடியல, ஆனால் படத்தில் நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க, இதில் கேட்பீங்க, இசையில் கேட்பீங்க. அந்த பாடல் வந்து ஆராய் மனம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாடல் ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். எழுதும் போதும் ஆகட்டும், அதை ஒளிப்பதிவு செய்யும் போதும் ஆகட்டும், அந்த பாடலில் வந்து ஒரு ஆறு மாதிரி இந்த வாழ்க்கை ஓடிட்டுருக்கு, இந்த மனம் ஓடிட்டுருக்கு, அது மேலே வந்து இருக்கிற அலைகள் மேலே இருக்கிற ஏதோ ஒரு எதிரொலி மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு, ஒரு தினம் காதல் பாய்கிறாய், மறுதினம் காய்ந்து போகிறாய்னு சொல்லிட்டு அந்த ஆறை பற்றி பாடிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு ஜேர்னி, அது ஒரு பயணம். அந்த பயணத்தை வந்து அப்படியே பதிவு பண்ணுற மாதிரியான ஒரு பாடலை அந்த பாடல் பண்ணியிருந்தோம். அந்த பாடல் வந்து ரேவந்த், அருண் ரேவந்த், ரேவந்த்னு ஒருத்தர் பாடியிருந்தார். வேற ஊரில் தான் வந்து பாடினார், ஆனால் அந்த மொழியை கற்றுக்கிட்டு அவர் பாடின விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகாக பாடியிருந்தார் அந்த பாட்டு. அதே மாதிரி சித் ஸ்ரீராம், இணையே பாட்டு பாடின சித் ஸ்ரீராமுக்கும் பத்மலதாக்கும் அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தில் இன்னொரு பாடல் ஏக்நாத் எழுதியிருக்கார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்திரகுமார் அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.